கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், அதாவது ஊராட்சி கிட்ட 683 ஊராட்சி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த ஊராட்சிக்கு ஒரு ஊராட்சி கிட்ட 32 பொருட்கள் அடங்கிய விளையாட்டுப் பொருட்கள் அதை கலைஞர் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திற்கு இளைஞருடைய இளைஞர்களுடைய நல்ல நல்வழிப்படுத்துவதற்கும் அவர் ஆரோக்கியமான இளைஞர்களாக வளருவதற்கும் அந்த விளையாட்டு முக்கியம். ஆக விளையாட்டுத்துறை மூலமாக வழங்கப்படுகின்ற ஸ்போர்ட்ஸ் கிட்டு கொடுப்பது மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாகும். அவருடைய பயனாளிகளுக்கு அது அன்றைய தினம் 5ஆம் தேதி அந்த அரசு நலத்திட்டங்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களையும் அடிக்கல் நாட்டுகின்ற திட்டத்தையும் செய்ய இருக்கிறார்கள். அதே போல் காலை அந்த இந்த ஆய்வு இந்த மாவட்டத்துடைய அரசுடைய ஆய்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கலப்பணிகளை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதான் சார், இப்போ தஞ்சாவூரில் நிறைய மழை பெய்திருக்கனால அந்த மழை இப்போ வந்து மழை ஒன்றும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மழை இல்லை. ஆக இப்போ இனிமேல் வருவதற்கு வந்தாலும் அதுக்குரிய அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நடைமுறைகள் அந்த வேளாண் துறை சார்பாக செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மழையினுடைய பிறகு நேற்று தினம் மழை பெய்த மழை அது வடியக்கூடிய தன்மை இருக்கிறது. மேலும் பயிர்கிட்ட 30% மேல் பாதிப்பு அடையக்கூடிய பொருட்கள் விவசாய நெல்லுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் பயிர் காப்பீடு பொறுத்தவரை 15ஆம் தேதி வரை அந்த காலக்கெடு இருந்தது. இப்போதும் இப்போ மேலும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை விவசாயிகள் அதை தெரிந்து கொண்டு அதற்குள் அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா கால அவகாசம் இவ்வளோ மாதங்கள் கொடுத்தும் இன்னும் விவசாயிகள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. ஆக இது அதுக்கு மீண்டும் அது வாய்ப்பு இங்கே இந்த துறையை ஆய்வு செய்யும்போது இப்போ நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட காரணமாக அங்கே ஒன்றிய அரசுக்கு வேளாண் துறைக்கு அனுப்பி கடிதம் எழுதி இப்போ அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது காலக்கெடுவு 30ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய காப்பீடு பதிவு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்பாக வைத்துக்கொண்டேன். இனிமே தான் தெரியும் கணக்கு, அது அங்கங்கே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முடியும் பெரும்பாலான விவசாயிகள் தன்னுடைய பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இயற்கை அடிக்கடி மழையும் வறட்சி மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிற காலத்தால் இதை விவசாயிகள் உணர்ந்து இதை முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இருந்தாலும் இப்போ இது விடுபட்டக்கூடாது என்ற காரணத்தால் தான் நீட்டிப்பு கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் முடிச்சாச்சு ஏன்னா இப்போ இதை வந்து டிஜிட்டல் கிராப்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர் அணுகு அடங்கல் செய்ய வேண்டும். அது செய்யவில்லை என்றால் இப்போ பின் விளைவுகள் என்னவென்றால் இது போன்ற இதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவருக்குரிய இப்போ தகுந்த தரவுகள் கொடுக்க வேண்டும். அதுக்கு டிஜிட்டல் சர்வே இது மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இன்னும் பயிற்சி அவர் அனுபவம் அவர் படிக்கும்போது இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாய ஃபீல்டு அவருக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் ஃபீல்டுக்கு செல்ல வேண்டும். ஃபீல்டு சென்று என்னென்ன பயிர் நடக்குது அந்த பயிர் என்பதை களத்தில் இருந்து ஆய்வு செய்கின்றவர் அந்த படிப்பு அவர்களுக்கு உண்டு. பாதி நாள் ஃபீல்டு விவசாய நிலத்தில் தான் அவர் இருக்க வேண்டும். அதனால் இப்போ அவருக்கும் ஒரு ப்ராக்டிஸ், அவங்களும் மாணவர்களை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வீணாக அரசியல் செய்ய வேண்டும், அரசியல் கட்சிகள் தவறாக இதை வந்து சித்தரித்து என்னமோ செய்கிறாங்க, ஆட்டம் போட்டு பணம். ஆனால் மாணவர்கள் செய்து கொண்டிருந்த பணம் கிட்டத்தட்ட 87% அளவிற்கு அந்த சர்வே பணிகள் கிராஃபிக்கல் சர்வே முடிந்து டிஜிட்டல் சர்வே முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாராட்டக்கூடியது மாணவர்களுடைய எழுச்சி ஆர்வமாக அந்த பணியை கிட்ட 21 மாணவர்கள் களத்தில் நின்று செய்திருக்கிறார்கள். அதற்கு நான் அந்த மாணவர்களுக்கு அரசு சார்பாக நான் பாராட்டியும் தெரிவித்தேன், வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த அளவு ஒரு முயற்சி
குறுகிய காலத்தில் நிறுத்தப்பட்டு நல்லா தேனால் இப்போ அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி, பிற்காலத்தில் இப்போ நல்ல ஒரு பயிற்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது அரசியல் அரசியல் செய்கின்றவர்கள் எதை செஞ்சாலும் குறை, குனிஞ்சாலும் குறை, நீந்தாலும் குறை, ஏன் செய்யலைங்கிற இதே வாய் வந்து ஏன் சர்வே சரியில்லை, ஏன் சர்வே எடுக்கலை என்று இதே வாய் சொல்லும். இப்படி செஞ்சால் இப்படி போனால் முன்னக்கா போனாலும் உழைச்சி, இப்போ பின்னாக்க போனாலும் உழைச்சிட்டு, ஆக செய்வதை இப்போ நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுடைய மக்கள் நலனுக்காக தான் செய்து கொண்டிருக்கிற அரசு, நம்முடைய முதல்வருடைய அரசு, முதல்வர்கள் அவர் நேரடியாக இன்னும் சொல்ல போனால் பாராட்டு இந்த மக்கள். ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எந்த காலத்தில் எந்த மாவட்டத்துக்கும் செல்லவில்லை, இப்போ பெல்லு எடுத்துப்பா நான் செல்லவில்லை. இப்போ துணை முதலமைச்சர் பொறுப்பேற்ற உதயநிதி அவர்கள் அவரும் இப்போ கலப்பையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் இப்போ சேர்ந்து இங்கே முதல்வரும் அவர் செல்லார்கள், இங்கே துணை முதலமைச்சர் செல்கிறார்கள், அமைச்சர்கள் செல்கிறார்கள், செல்வது எல்லோருக்கும் தான் நல்லது. ஆக எல்லாம் எந்தெந்த பணி எந்தெந்த ஸ்பீடாக நடக்கக்கூடிய எந்த எந்த திட்டமாக மக்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது, அதுதான்.